தஞ்சையில் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் 11 பேருக்கு சொகுசு கார்களை பரிசாக வழங்கி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் அந்த நிறுவனத்தின் இளம் உரிமையாளர். தஞ்சையில் இயங்கி வரும் பிரபல மென்பொருள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பணியாளர்கள் 11 பேருக்கு தன்னுடைய பெற்றோர் முன்னிலையில் சொகுசு கார்களை பரிசாக வழங்கி இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் நிறுவனத்தின் உரிமையாளர் ஹம்சவர்தன். தஞ்சாவூரில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவர் 2014 நான்கு நண்பர்களோடு தஞ்சையிலேயே மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கினார். இன்னும் 10 டெல்டா மாவட்டங்களில் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வழங்குவதே இலக்கு என்கிறார் இளம் தொழிலதிபரான ஹம்சவர்தன். தஞ்சாவூர்ல 2014 ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் எதிர்க்கதான் செஞ்சாங்க. தஞ்சாவூர்ல என்ன இருக்குது, என்ன மாதிரி பொட்டன்ஷியல்ஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு தாண்டிதான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே இருக்கிற பொட்டென்ஷியலை தாண்டி இங்கேருந்து வெளியில் வேலை பார்க்க போகிறவங்க தான் அதிகம். நான் இங்கே ஆரம்பித்து 8 அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த நேரத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷனை கொடுத்து அங்கீகரித்து எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறதா நினைக்கிறேன். அதிக எண்ணிக்கையில் பொறியாளர்கள் உருவாகி வருவதாலும் தமிழ்நாடு அரசின் முழு ஒத்துழைப்பு இருப்பதாலும் மென்பொருள் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்கும் என்று ஹம்சவர்தன் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.